வணக்கம். ராதாகிருஷ்ண ஆஸ்ட்ரோ சர்வீசஸின் யூடியூப் வாயிலாக உங்களை பார்க்கறதுல பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடையும் உங்கள் ஜோதிட அன்பன் நண்பன் டாக்டர் கே பாலசுப்ரமணியம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு, ஜனவரி 1, 2020. சூப்பருங்க, 2000 ஸ்டார்ட் பண்ணோம், 2020 வருஷம் ஓடி போனது தெரியல, ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. இது ஒரு வருஷம் முடிய முதல் நாள் மாத்திரம் கிடையாதுங்க. இந்த இங்கிலீஷில் வந்து டெக்கேட்னு சொல்லுவாங்க. ஒரு 10 காலத்தில் எப்பயுமே ஆங்கிலத்தில் டெக்கேட்னு சொல்லுவாங்க. இது வந்து 2000 தொடங்கி இது 3வது டெக்கேட். ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் தான். இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். எல்லாரும் உங்களை மாதிரியே எனக்கும் நியூ இயர் ரெசல்யூஷன் பல விஷயங்கள் இருக்குங்க. அதில் அந்த ரெசல்யூஷன் பிரகாரம் இன்னைக்கு உங்களுக்கு பல வீடியோக்களை கொடுக்கணுன்ற ஆவல்லாம் இருக்கேன். அந்த சீரீஸில் இன்றைக்கி முதலாக கொடுக்க போகிறது கிரக காரகங்களில். இன்றைக்கி அந்த வரிசையில் சுக்கரனுடைய கிரக காரங்களை பற்றி பேசலான்னு இருக்கேங்க. சுக்கரன், ஓகே, நம்ம இது வரைக்கும் சூரியனை பார்த்துருக்கோம். சூரியன்னா அவர் தான் ஆதி, அவர் தான் மூலம், அவர் தான் எனர்ஜி, அவர் தான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சூரியனுடைய காரகத்துவத்தை பற்றி பேசினோம், கரெக்டா? அடுத்தது தாய்மை உணர்வு, தாயார், மற்றவங்களுக்கு கொடுக்குற கேரிங், கம்பேஷனேட் குணங்கள், பெண்கள், அவங்கள பற்றி சொல்லும்போது சந்திரனை பற்றி பேசி முடித்தோம். எப்போவுமே கோபம், தன்னம்பிக்கை, தைரியம், பராக்கிரமம், மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த தன்மைகள்லாம் அதிகமாக இருக்கிறது செவ்வாய். அவரை பற்றியும் பேசி முடித்தோம். அப்புறமா இந்த கிரகங்களில் நடுநிலை நாயகமாக வகிக்கும் புத பகவானை பற்றி பேசி முடித்தோம். அவர் வந்து குறிப்பாக ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடந்தால் அந்த போர்களை ஒரு டேபிளில் கொண்டாந்து வச்சு இரு தரப்பினரையும் பேச வச்சு அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்த ஒரு தந்திரசாலி புதன். அவரை பற்றியும் பேசி முடிச்சிட்டோங்க. போன வகுப்பில் நம்ம குருவை பற்றி பேசினோம். அதில் குறிப்பாக குரு பார்க்க கோடி நன்மை பெறும் அப்படின்ற சொல்கிற அந்த பிரின்சிபலையும் நம்ம பேசி முடித்தோங்க. ப்ளஸ் குரு வந்து ஒரு பூரண சுபன் அப்படிங்கிறதையும் சொல்லி முடித்தோம். இந்த வகுப்பில் நம்மளுடைய ஃபோக்கஸ் சுக்கரன். சுக்கரன் அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு தன்னை அறியாமல் ஒரு சந்தோஷம் வருங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? சுக்கரன் வந்து சிம்பிளாக இங்கிலீஷில் ரெண்டே வார்த்தையில் சொல்லணும்னு வச்சுங்களேன், எவ்ரி திங் நைஸ் அண்ட் ஈஸி அப்படிங்கிறது சுக்கரனுடைய தன்மை. ஓகே, நம்ம அன்றாடம் பார்க்குற எல்லா இடத்துலையும் பாருங்கள், எந்த இடத்துல சோலைவனமாக இருக்குது, எந்த இடத்துல பச்சை பசேல்னு பூக்கள் கொண்ட ஒரு கார்டன் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே அந்த இடத்துக்கு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. மனசில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அது எல்லாமே சுக்கரனுடைய காரகம். அதே மாதிரி தாங்க சுக்கரன் வந்து நம்ம எதா ஒன்றத்தை நம்ம மனசை லேஸ்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். சிம்பிளாக இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தையில் சுக்கரன் சொல்லணும்னா அட்ராக்டிவ். எப்படி செவ்வாயை வந்து ஃபோர்சிபிள் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோமோ, சுக்கரனை வந்து அட்ராக்டிவ், அதாவது பாக்கி பேரை கவர்ற வகையில் இருக்கும். ஓகே, நம்ம போடுற ஆடை அணிகலன்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்கார விதமாக, ரொம்ப அதிகமான செலவுகளில் ஆடம்பரமாக நம்ம அணியும் துணிமணி வகைகளை குறிக்கிறது சுக்கரன். ஓகே, முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு 200-300 ரூபாய்க்கு ஒரு சட்டையை வாங்கி போடுறவங்களும் இருக்காங்க, அதே சட்டைக்காக 10,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஒரே சட்டை தான். ஓகே, இதில் வந்து சுக்கரனுடைய அமைப்பு எது குறிக்கும் அப்படின்னா அந்த டாப் ஆஃப் தி லைன் ஒரு சட்டையை வாங்கி போடுறது. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம கால்நடையாக போகலாங்க, இல்லை சைக்கிளாக போகலாம், இல்லை சில பேர் டூ வீலரில் போகிறது, அது மாதிரி இது மாதிரி. அதே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு சுக்கரன் அப்படின்னா ஓகே, நல்ல விலை மதிப்பெற்ற ரொம்ப ஹை ப்ரைஸி கார் ஒன்று வாங்கி போடலாமா, ஒரு BMW வாங்கலாமா, இல்லை ஆடி பென்ட்லி இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோசிக்கிற யோசனையை கொடுக்கறது சுக்கரன் தான். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் எது ஒன்றும் ரொம்ப நூதனமாக இருக்கிற ஒரு பொருளையோ, எது ஒன்றும் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை சொல்கிறதோ அது சுக்கரனுடைய தன்மை.
சரியா? அடுத்த காரகத்துக்கு வந்தோம்னா பெண்களை குறிக்கிறது சுக்கரன்க. ஓகே, இப்போ சந்திரனை பத்தி பேசும்போது சந்திரன் வந்து தாயார் எண்ணம் கொண்டவங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் இப்போ என்னுடைய வீடியோஸ் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற தமிழ் கமெண்ட்ஸ்லேருந்தே எனக்கு நல்ல விஷயம் புலப்படுது என்ன அப்படின்னா, நிறைய பேர் உங்களுக்கு வந்து இலக்கணம்லாம் ரொம்ப சூப்பராக படிச்சிருந்துருப்பீங்க உங்கள் சிறு வயதில் இருக்கிற கிளாஸ்களில். அந்த இலக்கணத்தில் வந்து பெண்களை வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் பிரிப்பாங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரளம், பெண் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஏஜில் இருக்கிற ஒரு பெண்களையோ இல்லை மேரேஜுக்கு ரெடி ஆகிற ஒரு பெண்களையோ, டீனேஜை தாண்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஏஜில் இருக்கிற பெண்களுடைய காரகத்துவம் எல்லாமே சுக்கரன் எடுத்துக்கிறாரு. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பிகட் பண்ண உடனே அதே பெண்ணுடைய காரகத்துவம் அதிகமாக கொடுக்கறது சந்திரன். ஏன்னா சந்திரன் தாய்மை உணர்வை கொடுத்துருவார். ஓகே, சுக்கரனுக்கு அந்த தாய்மை உணர்வு இருக்காது. சுக்கரன் வந்து தான் ரொம்ப அழகாக இருக்கணும், தன்னை ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணிக்கணும், அந்த தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன். சரியா? இப்போ முதல்ல விலை உயர்ந்த பொருட்களையும் ஆடம்பரமான வாழ்க்கை முறையும் பற்றி சொல்கிறது சுக்கரன் சொன்னேன். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற சோலைவனங்கள், அழகு மிகுந்த விஷயங்கள் சொல்கிறது, மலர்களை பற்றி சொல்கிறது, அதெல்லாம் சுக்கரன் சொன்னேன். அதுக்கப்புறமா பெண்கள்லையே எந்த ஏஜ் குரூப்பை வந்து சுக்கரன் குறிக்கிறாரு அப்படிங்கிறத விழாவறியாக சொன்னேன். சரி, இப்போ ராசி கட்டத்துக்குள்ளே நம்ம வந்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரனுக்கு வந்து குரு மாதிரி, புதன் மாதிரி, செவ்வாய் மாதிரி, சனி மாதிரி இவருக்கும் ரெண்டு வீடுகள் சொந்த வீடுகள் ஆகும். ரிஷபம் இவருடைய முதலாம் சொந்த வீடு. அடுத்த சொந்த வீடு சுக்கரனுக்கு துலாம். ரிஷபத்தில் ஆட்சி பலமும் துலாத்தில் ஆட்சியுடன் கூடிய மூல திரிகோண பலமும் கொண்டவர் சுக்கரன். துலா ராசியில சனி பகவான் உச்சம் பெறாரு. தன்னுடைய வீட்டை தன்னுடைய உயிர் நண்பனான சனி பகவானுக்கு உச்சம் பெற கொடுத்தவர் சுக்கரன். அந்த சுக்கரன் உச்சம் அடைகிற வீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய இரண்டாவது ஆட்சி வீடான மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெறார். சரியா? சரி, மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றுட்டார். உச்சம் பெற்ற வீட்டிலிருந்து எண்ணி பார்க்க ஏழாம் வீட்டில் அந்த கிரகம் நீச்சம் அடையும். அது பொதுவான ஜோதிட விதி. அந்த பொதுவான ஜோதிட விதியை எங்கே கொண்டாந்து அப்ளை பண்ணுவோம்? அப்போ சுக்கரனுக்கு எந்த வீடு நீச்ச வீடு, மீனத்திலேருந்து என்ன ஏழாவது வீடு எதுங்க? கன்னி. ஸோ சுக்கரன் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஓகேவா? சுக்கரன் அது தவிர்த்து புதனுடைய இன்னொரு வீடான மிதுனத்திலையும் சனியுடைய ரெண்டு வீடான கும்பம் மற்றும் மகரத்தில் சுக்கரன் வந்து நட்பு பலத்தோடு இருக்கார். ஓகே, செவ்வாயோடைய ரெண்டு வீட்டில் வந்து சுக்கரன் வந்து சமபலத்தோடு இருக்கார். ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்கரனுக்கு பரம எதிரியான குருவுடைய ஒரு வீட்டில் அவர் உச்சம் பெற்றுட்டதுனால அவர் இன்னொரு வீட்டில் பகையோடு இருக்கார். அது தனுசில், இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து சுக்கரனுடைய வேறு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம தொழில்களை பற்றி சொன்னோம். ஓகே, எந்த ஒரு தொழிலும் மாடர்னாக இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது சுக்கரன். சரியா? இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் துறையில் போகணும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு எனக்கு கம்ப்யூட்டர் துறையில் வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனடியாக கம்ப்யூட்டர்னால் என்னப்பா பண்ண போகிற நீ, வந்து சாஃப்ட்வேர் பண்ண போறியா ஹார்ட்வேர் பண்ண போறியா அப்படின்றது நான் கேட்டே ஆக வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு காரகம், ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு காரகம் கொடுக்கறது சுக்கரன். பட் அதுக்குள்ளே இருக்கிற மூளையை செலுத்துகிற கிரகம் புதன். ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து புதன். ஓகே, மூளையை செலுத்தி ஒருத்தன் அங்கே கோடு எழுதுனா அதுதான் நம்ம சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ புதன் சுக்கரன் காம்பினேஷனில் இருக்கிறது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறையில் அவங்க தொழிலாக தேர்ந்தெடுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்தர் கலைத்துறையில் தேர்ச்சி பெறுவாரா
அப்படிங்கிறத வந்து பார்த்து சொல்லக்கூடியதும் இதே புதன் சுக்ரன் காம்பினேஷன்ல தான். காரணம் என்ன அப்படின்னா, சுக்ரன் வந்து எல்லா விதமான கலைகளுக்கு அதிபதி, குறிப்பா நடனம், குறிப்பா நடிப்பு, இந்த மாதிரி துறையில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து சுக்ரன் காரகத்துவம் வகிக்கிறாரு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஜாதகங்கள் எடுத்து பார்க்கும்போது, சுக்கரனுடைய வீட்டில் சந்திரன் அமரப்பெற்றா அவருடைய துறையில் ரொம்ப அதிகமான கிரியேட்டிவிட்டி கொண்ட ஒரு துறையை அவர் தேர்ந்தெடுப்பார். அதே மாதிரி சுக்கரன் வந்து மீனராசியில் போய் உக்கார்ந்து உச்சபலத்தோடு இருக்கும்போது, அந்த மீனராசி ஒருத்தருடைய லக்னத்துக்கு அஞ்சாம் பாவமாகவோ பத்தாம் பாவமாகவோ இருந்ததுன்னா அவருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வருமானம் ஏற்படும் அப்படிங்கிறதும் சுக்கரன் வச்சு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் பற்றி சொல்லியாச்சுங்க. இன்னும் சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கையில், எல்லார் கையிலையும் இன்னைக்கு இருக்கிறது என்னங்க, 2010 2020 நான் பார்த்த ஒரு உண்மை என்னென்னா, எல்லார் கையிலையும் கையில் செல்ஃபோன் இருக்கு. அந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது என்னங்க, அதுவே சுக்கரனுடைய காரணம் தான். ஓகே, செல்ஃபோன் போச்சு, அதுக்கப்புறமா வாட்சிலேயே ஃபோனை கொண்டு வந்தாங்க, அதுவும் காரணம் சுக்கரன் தான். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், கேஜெட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, நூதனமான பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், இது எல்லாமே சுக்கரன் தான் மீன் பண்ணும். அது நீங்கள் ஃபோனாக வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சாம்சங் வச்சுருக்கீங்களா, ஐஃபோன் வச்சுருக்கீங்களா, என்ன பிராண்டாக இருந்தாலும் ஃபோன் அப்படிங்கிறது, தொலைத்தொடர்பு கருவி அப்படிங்கிறது புதனுடைய விஷயமாக இருந்தாலும், அந்த தொலைத்தொடர்பு கருவி ரொம்ப மாடர்னாக இருந்து ரொம்ப ஹை ப்ரைஸ்டாக இருந்ததுன்னா அதுவும் சுக்கரனுடைய காரகத்துவம் தான். ஓகே, ஃபைனலாக இந்த சுக்கரன் நம்ம அங்க அவயங்களில் எதுதெல்லாம் குறிப்பிடுறாரு. சுக்கரன் வந்து வீக் ஆகும்போது நமக்கு எவ்விதமான உடல் உபாதைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வகுப்பை நான் முடிக்க விருப்பப்படுறேன். முதல்ல நம்ம முகத்தை பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுடைய ராசி சக்கரத்தில் பார்க்கும்போது ரெண்டாம் வீடாக வர்றது ரிஷபம். ஸோ யாராக இருந்தாலும் முகத்தின் இந்த பாகத்தை குறிப்பிடுபவர் சுக்கரன். குறிப்பாக ஒருத்தருக்கு கண்ணில் கொடுக்குற பார்வை சுக்கரன். ஏன்னா ரிஷபம்ன்றது ரெண்டாவது வீடு, நம்ம உடம்புல கண்களை பற்றி சொல்லக்கூடியது ரெண்டாம் வீடு தான். அதனால் கண்ணில் பார்வை கொடுக்கறது சுக்கரன். ஓகேவா? ஸோ அப்பேற்பட்ட சுக்கரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வீக்காக இருந்ததுன்னா அவர்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதே சுக்கிரன் ரொம்ப வலுத்து குருவுடைய நல்ல பார்வை பெற்றிருந்தால் அந்த கண்கள் பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்துக்கணும். அதே சுக்கிரன் குருவுடைய பார்வை இல்லை அப்படின்னாலும் கண்கள் சிறியதாக இருந்தாலும் ரொம்ப வசீகரமாக அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து பொதுவாக கலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்பளைக்கு ஒரு நல்ல அழகான ஒரு பெண்டாட்டி அமையணும் அப்படின்னா அவருக்கு சுக்கரனுடைய பலம் ஜாதகத்தில் கூடியிருந்தால் தான் ஒரு அழகான பெண்மணி அவருக்கு வந்து ஒய்ஃபாக அமைவாங்க. ஸோ இது வந்து சுக்கரனுடைய பொதுவாக காரகத்துவம். ஜாதகத்தில் ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட்டில் சுக்கரன் இருக்கும்போது ஒரு ஒரு விதமான நன்மை தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்வரும் வகுப்புகளில் படிப்போம். அப்பேற்பட்ட சுக்கரனை வந்து நம்ம நல்லபடியாக அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க, வெள்ளிக்கிழமைகளில் சாயந்தர நேரத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமத்தோடு சேர்ந்து மகாலட்சுமியோடைய அஷ்டோத்திரமோ அஷ்டகமோ சொல்லி தயிர் சாதத்தை, சுத்தமான தயிர் சாதத்தை மகாலட்சுமி தேவிக்கு சமர்ப்பித்து அதை பிரசாதமாக சாப்பிட்டீங்கன்னா சுக்கரனால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் அகன்று நல்ல பலன்கள் மேன்மேலும் பெருகி சந்தோஷமான வாழ்க்கையை சுக்கரன் உங்களுக்கு அமைச்சு தருவார். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இதை போல சில வகுப்புகள் கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்பட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவையெல்லாம் உங்களை வந்து சேரும். அடுத்த ஒரு வகுப்பில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிட நண்பன் டாக்டர் கே பாலசுப்ரமணியம். நன்றி, வணக்கம்.